வாராகி அம்மன் அருள்வாக்கு போனில் அனைத்து பிரச்சனைகள் நீங்க, கஷ்டங்கள் தீர, திருமணம் வேலை தொழிலில் உள்ள தடைகள் விலக, நோய்கள் குணமாக, ஆரோக்கியம் பெற, செல்வம் சேர, வாழ்வில் வெற்றி பெற வாராகி அம்மன் அருள்வாக்கு போனில் 8190077666. வாராகி கோவில் கட்ட உதவுங்கள், உங்கள் வம்சம் தழைக்கும். வாராகி கோவில் கட்ட உதவுங்கள், உங்கள் வம்சம் தழைக்கும். கோவிந்தா ஜீவன ஸ்மரணம், கோவிந்தா கோவிந்தா. அன்பார்ந்த பக்தி டீம் நேயர்களுக்கு சுவாமிநாத சாஸ்திரி அனந்த கோடி நமஸ்காரம். கிருஷ்ணா கிருஷ்ணா கோவிந்த கிருஷ்ணா, கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா, கோவிந்த 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 கிருஷ்ணா, கோவிந்த 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 கிருஷ்ணா, கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா. என்ன அப்படின்னா, எம்பெருமான் புரட்டாசி மாதத்துல பெருமாள் தான் சார். இந்த எம்பெருமானை எப்படி எல்லாம் பண்ணா நமக்கு விசேஷமான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம ராகுகேது பயிற்சி பற்றி தான் சொல்லின்னு இருக்கோம். இதில் எம்பெருமான் மகாவிஷ்ணு தான் இதில் முழுசாக இருக்க. ரெண்டாவதாக இந்த ராகுகேதுக்கும் இந்த பெருமாளுக்கும் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா, பெருமாளுடைய பக்தனாகவே மாறினார்கள் ரெண்டு பேரும். என்ன அப்படின்னு அடிச்சு வந்தான் சார் அணைக்கணும். அம்மா அடிச்சுட்டான்னா அப்பா சமாதானம் படுத்திடுவர். அதாவது தடித்தவோ மகனை தந்தையின் அடித்தல், தந்தையின் அடித்தல் தாயனை பல், தாயடித்தால் தடித்தொரு தந்தை அணைப்பல். இப்படிதான் சார் உலகம். யாராவது ஒருத்தர் அடிச்சு என்ன, யாராவது ஒருத்தர் அணைக்கணும். இங்க என்ன பண்ணார் அப்படின்னா, அடிச்சவனே வரம் கொடுத்தார். சில பேர் என்ன சொல்லுவா, பையன் சரியில்லைன்னா பெத்த கடனை திருத்திரு அப்படிதானே சொல்ல, இனிமே சொல்லாதீங்க. சுவாமி உங்களுக்குன்னு ஒரு வரத்தை கொடுத்தாருன்னா அதை நம்ம அணிவிச்சுதான் ஆகும். இங்க என்ன பண்ணார் மகாவிஷ்ணு, மோகினி அவதாரத்துல சட்டுவத்தால அடிச்ச அந்த சொர்ணபானுவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, ரெண்டு பாகமா போயிடுச்சு. இந்த ரெண்டு பாகமா போனதை என்ன பண்றதுன்னு அவரும் யோசிச்சார். இதான் பகவான் இங்கே. இப்ப அமிர்தம் சாப்பிட்ட அந்த சொர்ணபானுக்கு ஜீவன் இருக்கு. இந்த ஜீவன் இருந்ததுனால என்ன பண்ணார் அப்படின்னா, அவ ரெண்டு பேர் அந்த சரீரம் பிரிஞ்சதுனால அந்த அசுரன் யார் கையால் அடிவாயினா, மகாவிஷ்ணு கையால் அந்த மண்டையில் அடித்தோன்னு என்ன ஆச்சு, அந்த அசுர குணம் போய் அவனுக்கு ஒரு தேவ குணம் வந்துருது. என்ன பண்ணா தெரியுமா, ஓ நமோ நாராயணாய, ஓ நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, தபஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டான் சார். சரி, நமக்கு எப்ப சார் தபஸ் வரும்? இந்த பூலோகத்துல நம்மளும் மனுஷனா இருக்கமே, நமக்கு பெருமாளுடைய பாதம் கிடைக்க வேண்டாமா? எப்ப தபஸ் வரும்? நான் தான் சொன்னேனே, இந்த 1ஆம் தேதி பட்டாசி 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதிக்குள்ள வரைக்கும் நம்மகிட்ட தபஸ் இருக்கும், அப்புறம் மாறி போயிடும். சில பேர் பெருமாளையே ஜீவனா வாழ்ந்துட்டு இருக்கவெல்லாம் இருக்க, பெரிய மகான்கள்லாம் இருக்க. கிருஷ்ணர் அப்படியே அணைச்சின்றவர் இருக்க, கிருஷ்ண பரமாத்மாவே வாழ்ந்தவர், மகான்கள் நிறைய இருக்க. அப்படிப்பட்ட அந்த மகான்களை நான் அப்புறமா சொல்றேன். கிருஷ்ணாவதாரத்தை கொஞ்சின வாழலாம், சரீரத்திலேயே இறக்கின்ற வாழ்னா இருக்க. இங்க மகாவிஷ்ணு என்ன பண்ண, இவன் தபஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டான். ஆஹா, இவன் ஆரம்பிச்சுட்டான்டான்னு அவர் என்ன பண்ணார், அங்க ரெண்டு பேருக்குமே உயிரை பெருத்து கொடுத்தார். எப்படி கொடுத்தார் தெரியுமா, பாகம் மாறி போயிடுது. அப்ப சர்பமாக மனித உருவத்தில் கீழே பாம்பு இதா உடலாக வைத்தவர் ராகு பகவான், அவதாரத்தை கொடுத்தார். இந்த பக்கம்
பாம்பு முகமாக உடுத்து மனித உடலை கொடுத்தது கேது பலன். இது என்ன சார் மாறி இருக்கு அப்படின்னா மாறி போயிருக்கு. அப்ப இந்த மகாவிஷ்ணு என்ன பண்ணார், அவர் தபஸுக்கு படியே மயங்கிட்டார். சார் மகாவிஷ்ணுவை ரொம்ப ஈஸியா கூட்டு ஆத்துல உட்கார வச்சுக்கலாம், ஆனா ரொம்ப ஸ்ட்ரிக்டானவர். ஹெட்மாஸ்டர் ரூம்குள்ள போற வரைக்கும் தான் பையனுக்கு வேர்ப்பு. ஹெட்மாஸ்டர் கொஞ்சோண்டு சிரிச்சுட்டார் அந்த பையனை பார்த்தோன்னா அவனுக்கு இருக்கிற வேரெல்லாம் போயிட்டு சந்தோஷம் வந்துடும். எல்லாத்துக்குமே ஆச்சாரியன் தான் சார், குருவை தான் சார் வச்சு சொல்லணும். குழந்தைகள் நல்லா இருக்குன்னா பேசிக் ஸ்கூல் தான் சார். அதே போல இங்க மகாவிஷ்ணு பேசிக் சார். எப்படி கூப்பிடணும் தெரியுமா பகவானே? ஏழு பதினாலு லோகத்திலையும் ஒரே ஒரு வார்த்தை தான் சார், நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண அப்படின்னு இங்க ராகு கேது பெருமாளை கூப்பிட்டார் சார். அதே மாதிரி நம்ம கூப்பிடணும் அதுல நாராயணான்னு சொல்லணும். யார் சொன்னா முதல்ல பெரிய மகான்கள்லாம் போய் பாருங்க, பரமாச்சாரியார் ஆதிசங்கர் எல்லாம் மகான். அவெல்லாம் என்ன சொன்னா கடைசியில ஆசீர்வாதம் பண்ணும்போது நாராயண நாராயண. ஏன் அந்த நாராயணா, ஏன் அந்த மகா பெரிவால நமக்கு ஆசீர்வாதம் பண்ண நாராயணா ஏன் சொன்னா கடைசியில? அங்கதான் சார் விஷயம். நம் பார்த்துட்டு நம்ம எல்லாம் அழிச்சுன்னு வந்ததுக்குதான் அவள்லாம் இப்படி சொல்ல சொன்னான். நம்ம சொல்றதே கிடையாது. ஒரே வாட்டி ஒரு நாளைக்கு சொல்லுங்கோ எம்பெருமான் ஓடி வந்துடுவார். நாரத மகரிஷி நாராயணா நாராயண் சதா சர்வ காலமும் ஜீவநாடியாக தான் வச்சிருந்தார். அவருக்கே ஒரு சோதனையை போட்டார் எம்பெருமான். கையில ஒரு எண்ணெயை கொடுத்துட்டு பூலோகத்தை சுத்தினுவான்னர். அவர் எண்ணெயை பார்க்கறதா இல்ல நாராயண நாமத்தை பார்க்கறதா சொல்ல மறந்துட்டார். எல்லாருக்கும் இந்த கதை தெரியும். அப்ப அவருடைய கான்சென்ட்ரேஷன் எல்லாம் அந்த எண்ணெயில தான் இருந்ததே தவிர அந்த நாராயண மந்திரம் போயிடுச்சு இல்லையா? அப்ப பெருமாள் சொன்னார், பாத்தியா நீ என்னைய சதாசர்வ காலம் சொல்லிட்டே இருக்கேன்னு சொன்னீங்க, கடைசியில நீயே மறந்துட்டியே நீ அப்படின்னார். நம்ம ஆளு என்ன பண்றான், பொட்டாசி மாதம் மட்டும்தான் திருப்பதியில போய் நிக்கிறான். ஆத்துல பெருமாளே கூப்பிட மாட்டேங்கிறான் சார். நான் டிக்கெட் புக் பண்ணிட்ட திருப்பதிக்கு நீ போறேங்கிறான். அங்க யார் இருக்கா தெரியுமா? ஆளவன் தான், நம்மள ஆளக்கூடியவன், நமக்கு கொடுக்கக்கூடியவன், வரத்தை எடுத்து அள்ளி தரக்கூடியவன் திருப்பதியில உட்கார்ந்துருக்கா சார். அவர் என்ன சொன்னா தெரியுமா, அவர் வாழ்க்கை எப்படி, நான் ஏழை எனக்கு நீ கொடுன்னு கல்யாணம் பண்ணிக்க கடன்காரன்னு சொன்ன அதெல்லாம் கிடையாது. அந்த செல்வத்தை எப்படி தரணும்னு வச்சுட்டு இருக்கிற அவர். அப்படிப்பட்ட இந்த ராகு பகவான் கேது பகவானுக்கு என்ன தெரியுமா சொன்னார், தவம். அவன் நாராயணா என்று சொல்ல ஆரம்பிச்சான் சார், குடிச்சிட்டார் சார் அவனை. நம்பன்னு சொல்லணும் ஆத்துல, டெய்லி நாராயணா சொல்லணும் காலையிலும் சாயந்தரத்துக்குள்ள. எப்படி மகான்கள் சொல்றா டெய்லி, எப்படி சிவனை தபஸ் பண்றவாள்லாம் எப்படி சொன்னா, ஆழ்வார்கள் 12 பேர் என்ன சொன்னா, சித்தர்கள் 18 பேர் என்ன சொன்னா, அவளா சிவனை சொல்லிட்டே இருந்தா, இங்க மகாவிஷ்ணுவா சொல்லிட்டே இருந்தா, ஆனா வேறுபாடு இல்லாமல் இருந்தது. இந்த இடத்துல எம்பெருமான் சொல்றார், என்ன நீ கூப்பிடுன்னு அவன்கிட்ட வரேன் அப்படின்னு. இந்த ராகு பகவான் கேது பகவான் என்ன தெரியுமா, இந்த தபஸ் பண்ணி பெருமாள்கிட்ட வரம் வாங்கின. என்ன வரம் அப்படின்ன, சாகா வரம் வாங்கின. சாயா திடங்களாக இருந்தார். சரி இவர்கள் என்ன எப்படி பதவி கிடைச்சது இவாளுக்கு? அந்த பதவி கிடைக்கிறது இருக்கின்றாலும் இந்த மகாவிஷ்ணுடைய பக்தியில போய் ஒழுகினத்தினால இந்த ராகு கேதுகளுக்கெல்லாம் தேவ குணத்தை கொடுத்து பெரிய ஒரு என்ன அமிர்தத்தை சாப்பிட்டா இல்லையா? நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம வாழ்க்கையில பெருமாளுடைய அவதாரம் தான் இதுவும். நம்ம பார்த்துக்கு ஒருத்தர் வரா அப்படின்னா அவளை எப்படி உபச்சாரம் பண்றோம், நல்ல அவளா பிரிவா அவளா கார்ல வரா போர்ல வரா அப்படின்னு நீங்க சொல்ற அதெல்லாம் கிடையாது. இங்க இங்க காரும் கிடையாது ஒண்ணும் கிடையாது, எல்லாமே எம்பெருமான் நாராயணன் தான். அவர் சொல்ற இவா ரெண்டு பேரும் அமுதம் சாப்பிட்டுட்டாடா, அவன் இங்கே இருப்பான், அசுரகுலத்தில் இருப்பானா தேவகுலத்தில் இருப்பானா? ஆனா அசுர குணம் கொண்டவன் தேவ மருந்தை சாப்பிட்டான், தேவகுலமா அசுரகுலமா அப்படின்னார்.
ரெண்டும் கிடையாது ராண்ணர் பெருமாள், அவன் என் பக்தன்டான்ட்டு ரெண்டு பேரையும். அதனால இந்த நாராயணா என்ற மந்திரத்தை சொல்லி அமிர்தத்தை அவன் மறைமுகமா வந்து சாப்பிட்டாலும் பகவானுடைய நாம அந்த சட்டுவத்தால் அடிச்சார் பாருங்க, அடிச்சுன்னு அவன் கதி கிளங்கிட்டு. இந்த பிள்ளையாருக்கு சொன்ன பார்த்தீங்களா, இப்படி குட்டிண்டோம்னா மூளை வேலை செய்யும் சொன்ன பார்த்தீங்களா, யார் சொல்ல, நான் சொல்லல, குட்டிட்டவனே ஒருத்தர் தான் தேவகணன் தான். ஆனால் அங்கே என்ன இருக்கிறது, நமக்கு கூடிய விஷயங்களை கொடுக்கக்கூடிய மெயின்டுக்குள்ள இருக்கு. அவன் மண்டையில அடிச்சுன்னு அவன் விரிஞ்சான், ஆனா அவன் மண்டை விரிஞ்சுன்னு யாரு, அதாவது குட்டுப்பட்டால் மோதிரவர்களால் குட்டுப்படணும் சொல்லுவான். அந்த கதையா பெருமாள் கையாலே அடிவாங்கிட்டான் அசுரன். அதனால்தான் இவனுக்கு இவ்வளோ பெரிய தபஸ். அதனால்தான் இந்த புரட்டாசி மாதத்துல இந்த ராகு கேது பயிற்சி வருது. நல்லா புரிஞ்சுக்குங்கோ, புரட்டாசி மாசத்துல 8ஆம் தேதி அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 3:40 ராகு கேது பயிற்சி வர்றார். எந்த மாதம், புரட்டாசி மாதம். அதுதான் முதல் பாயிண்டே. இங்க எதுக்காக இதை சொல்ல வந்தேன் அப்படின்னா, எம்பெருமானும் இந்த ராகு கேதுக்கு அனுகிரகம் பண்றார். அதனால்தான் இந்த ராகு கேது பயிற்சி விடக்கூடாது. புரட்டாசி மாதத்துல பெருமாள் ஈஸியா வரம் கொடுத்துருவார், அவ்வளோ சந்தோஷமாக இருப்பாராம். அதனால் எல்லாரும் இந்த ராகு கேதுவுடைய தவத்தை பார்த்துட்டு நம்மளும் அதேமாதிரி எம்பெருமான் நாராயண மந்திரத்தை சொல்லி நமக்கு எவ்வளோ பெரிய துர்க்குணமாக இருந்தால் கூட அந்த கோவில் சுவாமிகிட்ட போய் நின்று நம்மளுடைய தவறுகளை நினைத்து வருந்தி நாராயணன் சொன்னால் நமக்கும் ஒரு நல்ல வழியை காட்டுவார் என்பதை சொல்லிக்கொண்டு இவரே ஓ நமோ நாராயணாயா.